Hi, welcome to our channel. In this video, la kitchen eppadi neat and clean ah vechikalam abdingiradha na paaka porom. Idhukaga nama endha things pudusa nama vaanga poradilla veetla irukkira porula vechi nama eppadi clean ah neat ah vechikalam eppadi organized ah vechikalam abdingiradhu enak therinja sila tips dhaan na solla poren. Idhu nariya pethukku erkanave therinjirukalam ana nariya pethukku therinjalum nama follow pannama irukalam sila pethukku vandu idhu pudusa irukalam. So indha video vandu edhaachum oru point avadhu ungalku useful ah irukum na nenikiren. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம கடுகு உளுத்து பருப்புலாம் தாளிக்கும் போது நம்ம மேலே தெரிக்கும், ஸ்டவ் மேலெல்லாம் தெரிக்கும். கடுகுலாம் நம்ம போடுறது ஒரு கால்வாசியாவது வெளியில் போயிடும். அதனால் கடுகு நம்ம போட்டு அதை கரெக்டாக தாளிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா கடுகு உள்ளாரையே தெரித்து விழுந்துடும். நம்ம மேலேயும் படாது, ஸ்டவ் மேலேயும் பட்டு எண்ணெய் பிசுக்கல்ல வெளியில் வராது. அதனால் இந்த மெத்தட் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மூடி உள்ள பாத்திரத்துக்கு மட்டும் இல்லை, எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா அந்த கடுகு உள்ளாரையே தெரித்து உள்ளாரையே இருக்கும். நம்ம தேவையில்லாமல் ஸ்டவ்வில் க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. இதே மாதிரி தான் நம்ம கருவேப்பில போட்டாலும் வெளியில் தெரிக்கும். அதனால் நம்ம எது தாளிக்கிறதுக்கு போட்டு எதில் தெரிக்குதோ அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம மூடி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிக்காமல் இருக்கும், க்ளீன் பண்ணுறதும் ஈஸி. ஸோ இப்போ அடுத்த டிப்பு பார்க்கலாம். நம்ம எது எது சமைச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சமைச்சிக்கிட்டே அந்த ஒரு ரெண்டு அடுப்பில் மூணு அடுப்பில் எத்தனை சமைச்சாலும் நம்ம சமைச்சிட்டு உடனே அந்த ஸ்டவ் மேலேயே நம்ம கரண்டி இதெல்லாம் வச்சுடுவோம். அது திரும்பவும் அதில் என்னாகும், எண்ணெய் தான் போடுவோம் ஸ்டவ் மேலே, அதோட துண்டு போட்டோ இல்லை துணி போட்டோ நம்ம துடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு செப்பரேட்டாக அந்த ஸ்பேச்சுலா ஹோல்டர்லாம் இருக்கு இல்லையா, கரண்டி ஹோல்டர், அதெல்லாம் நம்ம வாங்கவே தேவையில்லை. நம்ம எப்படியோன்னு கட்டிங் போர்டில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுவோம். அந்த கட்டிங் போர்டையே எடுத்து நீங்கள் ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க, அதிலே கரண்டி வந்து ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. சமைச்சு முடிக்கிற வரைக்கும் அது அங்கேயே இருக்கட்டும். ஸோ இப்போ அடுத்துட்டு பாருங்கள், நான் ஆயில் வந்துட்டு இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டவ்வோட சைடில் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் தான் நான் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இப்படி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே கீழே அந்த கம்பிலையும் படும், நல்லா பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டிஷ்யூலாம் எதுவுமே வாங்க வேணாங்க. நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிறது நியூஸ் பேப்பர். எல்லாத்து வீட்லேயும் நியூஸ் பேப்பர் இல்லாத வீடே இருக்காது. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை ஒரு ரெண்டாக மூணாக சிங்கிளாக போடாமல் ஒரு ரெண்டாக மூணாக நல்லா மொத்தமாக இருக்க மாதிரி மடித்து நீங்கள் கீழே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம சிங்கிளாக போட்டிங்க அப்படின்னா அது எண்ணெய் பிசுக்கு திரும்ப கீழே இறங்கும். அதனால் வந்து ஒரு மூணு நாள் நல்லா பெட்டு மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த பேப்பர் வந்து சைட்லேயும் வரணும். ஏன் அப்போ தான் நம்ம இது எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் எண்ணெய் அடப்பாலும் ஆர்கனைஸ் பண்ணும் போது சைடு உள்ள கம்பிலையும் அந்த எண்ணெய் பிசுக்கு ஒட்டாமல் இருக்கும். ஸோ இப்போ காய் ஸ்டாண்டு, காய் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இப்படி நவுத்தும் போது கீழே அந்த வெங்காயத்தோல் பூண்டு தோல் எல்லாமே கீழே இருக்கும் இல்லையா. இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வெறும் இதை நம்ம காயெல்லாம் அந்த ஸ்டாண்டில் போட்டு வச்சோம் அப்படின்னா அது கீழே தான் விழும். அதனால் ஒரு பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு காயெல்லாம் போட்டு வச்சோன்னா பேப்பரும் கீழே விழ அந்த தோல் இருக்கு இல்லையா அந்த தோலும் கீழே விழாது. அந்த வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், எதுவும் ரொம்ப அழுகி போகாது. இது நிறைய பேர் வந்து டிஷ்யூ போடுவாங்க. நம்ம டிஷ்யூலாம் வேணாங்க, வீட்டில் இருக்கிற நான் ஏற்கனவே சொல்லுவேன், நியூஸ் பேப்பர் போதும். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. படுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் அப்படியே ஸ்லாப் மேலேயே வச்சுடுவோம். இல்லைன்னா அதுக்கு தனியாக கூட வச்சுருப்போம், அதில் கமுத்தி வைப்போம். கமுத்தி வச்சோன்னே கீழே வந்து நான் தண்ணியெல்லாம் ஊற்றும் இல்லையா, அதை அப்படியே வளைஞ்சு அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லும் போகும். அதுக்காக நம்ம கீழே வந்துட்டு எந்த ஒரு அப்சர்வ் பண்ணுற ஷீட்டெல்லாம் எதுவுமே வாங்க தேவையில்லை. வீட்டில் நம்ம பழைய துணி ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, நமக்கு பத்தாத துணி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஒரு நாலாக மூணாக மடித்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் பாத்திரம் கழுவ கழுவ அது மேலே கமுத்திட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அதுவே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் இந்த துணியை நம்ம காய போட்டுக்கலாம். ஸோ பிளேட் ஸ்டாண்ட் மோஸ்ட்டாக வந்து நான் மாடுலர் கிச்சன் இருக்கவங்களே இந்த மாதிரி ஒரு பிளேட் ஸ்டாண்ட் வச்சுருப்போம். சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம கவுண்டர் டாப்லேயே கமுத்தி விட்டுட்டு அப்புறமேட்டா காஞ்சதுக்கு அப்புறமே கொண்டாந்து வைப்போம். சில டைம் அப்படியே கழுவிட்டு கொண்டாந்து பிளேட் ஸ்டாண்டில்
வைப்போம். அப்படி இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணெய் பிசுக்காக இருக்கும், சாரி எண்ணெய் இல்லை தண்ணியாக ஊற்றும், அதோட தண்ணியில் வளைஞ்சு வருது இல்லையா எக்ஸஸ் தண்ணியை வளைஞ்சு ஊற்றி அது வெள்ளையாக அது ஒரு மார்க் ஆகும். அதுக்கு பதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேஸ்டான துணி நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும், அதை வந்துட்டு நாலா அஞ்சாக மடித்து இந்த மாதிரி கீழே போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் ஈரத்தோடு போய் பிளேட்டை வச்சாலும் அந்த எக்ஸஸ் தண்ணி வந்துட்டு அதுவே அப்சார்ப் ஆகிக்கும். அப்புறம் வீக்லி ஒன்ஸோ டூ டேஸ் ஒன்ஸோ இதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு இப்போ என்னென்னா நம்ம வந்துட்டு மளிகை சாமானால் கடையில் வாங்குவோம் இல்லையா, அதில் பாதி கவர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கும். அதுக்காக இப்போ செப்பரேட்டாக அதெல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்காக கிளிப்லாம் வந்திருக்கு, அந்த கிளிப்பில் நம்ம வாங்க வேண்டாம். இதெல்லாம் அந்த காலத்து மெத்தடுங்க, நம்ம பொட்டனெல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி எஜ்ஜில் வந்துட்டு அடுப்பில் தானே காமிச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அதே மெத்தடில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ யூஸ் பண்ணிட்டு மீதத்தை வந்துட்டு நெருப்பில் காமிச்சிங்கன்னா அது இந்த மாதிரி ஷீல் ஆகிக்கும். அவ்வளோ இப்போ பாருங்கள் துளி கூட கொட்டாது. ஸோ இந்த மெத்தட் நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிட்டு அடுப்பில் ஒரு ரெண்டு தடவை காமிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.